ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்ஹெச்ஆர்சி டிபார்ட்மெண்ட்ல தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 19,500 உங்களுக்கான சேலரி இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும். மொத்தமாக வந்து ஒரு 3 டைப்பில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து 8th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் 10th டிப்ளமோ டிகிரின்னு எது முடிச்சுதான் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது. அதேமாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. டேரெக்டாக வந்து உங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ முன் அனுபவம் கூட இதுக்கு தேவையில்லை. தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறையில் தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்ட வரையும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டுருக்காங்க. ஸோ எல்லா மாவட்டத்தில் இருக்கிறீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 3 டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓட்டுநர் கேட்டகரி, அலுவலக உதவியாளர் கேட்டகரி, இரவு காவலர்னு வந்து ஒரு 3 டைப்பில் வந்து போஸ்டிங் இருக்குது. ஸோ இதில் ஓட்டுநர் கேட்டகரிக்கு வந்து சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் 19,500 62,000 வரைக்கும் இதுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். 8th வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் லைட் மோட்டர் வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும், நல்ல உடற்தகுதி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அலுவலக உதவியாளருக்கு வந்து பாருங்கள் சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,700 50,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். 8th வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம். ஸோ இரவு காவலருக்கு வந்து பாருங்கள் 15,700 வரைக்கும் சேலரி இருக்கும். 8th வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மிதிவண்டி வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், நல்ல உடற்தகுதி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 18 வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சமாக வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 32 இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எம்பிசி பிசி டிஎன்சியாக இருந்தால் 34 கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 37 இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும், இதிலே வந்து பாருங்கள் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் போய் நீங்கள் நேரில் போய் கூட வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இதில் வெப்சைட் லிங்க்குமே இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிட்டு பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம். நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டாக வந்து அந்த அப்ளிகேஷன் பேக் சரியே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த 10 இதுக்கான டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணும். இதில் வந்து பாருங்கள் 10th இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுய விலாசமிட்ட தபால் தலையுடன் கூடிய உரை. அதாவது பார்த்தீங்கன்னா 25 ஸ்டாம்ப் ஒட்டினா ஒரு அஞ்சல் உரை வாங்கிக்கணும். அதில் வந்து உங்களோட அட்ரஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணி, ஸோ அந்த அஞ்சல் உரையும் வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியோட நீங்கள் வந்து அதையும் வந்து வச்சு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா வந்து உங்களுக்கு நேர்காணலுக்கு வந்து அழைப்பு கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டல் கவர் நீங்கள் அனுப்புறீங்க பார்த்தீங்களா. ஸோ 25 ஸ்டாம்ப் ஓட்டினேன் உங்களோட அட்ரஸ் மென்ஷன் பண்ண அந்த போஸ்டல் கவரை வந்து நீங்கள் அனுப்பும்போது அது மூலிமா தான் உங்களுக்கு வந்து நேர்காணலுக்கு வந்து அவங்க வந்து அழைப்பு கடிதம் வந்து விடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் April 15 வந்து நீங்கள் ஈவினிங் 5:30 வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ April 15 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்குள்ளார வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இது மாதிரி வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். ஸோ எல்லா மாவட்டத்தில் இருக்கிறீங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் தான், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.